ஜூன் மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், நம்மோடு ஆண்டவர் பேசுவார். வேதத்தை இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதும் நிருபம் 4:13 வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹாலேலூயா, சத்தமா சொல்லுமே, ஹாலேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். அப்படின்னா வீட்டு காவலில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவை அறிவித்ததற்காக, கிறிஸ்துவை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சொன்னதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளில் ஒன்று, அவர் வீட்டு காவலில் இருக்கிறார். அந்த வீட்டு காவலில் இருக்கும் பொழுது அவர் இந்த பிலிப்பியருக்கு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்திலே முதல் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, மற்ற எல்லா நிருபங்களை காட்டிலும் இந்த பிலிப்பியர் நிருபம் கொஞ்சம் விசேஷமானது என்று பண்டிதர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக ஒன்று, அவர் எல்லா நிலையையும் கடந்து வந்திருக்கிற அனுபவத்தையும் அங்கு சொல்லுகிறார். வாசியுங்கள், 11:12 வாசிப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லாவற்றிலும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எல்லா நிலையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சென்றிருக்கிறார். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், மன ரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் போன பாதையில் அவர் மிக மையமாய் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒருவர் பலன் கொடுத்தபடியினால் அவரால் எல்லா நிலையும் கடந்து வந்ததாக அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கடந்த 5 மாதங்கள் நீங்கள் எந்த நிலையிலே இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த 6வது மாதத்தில் நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், நிச்சயமாய் உங்களை இந்த 6வது மாதம் மாத்திரமல்ல, இனி இருக்க போகிற எல்லா நாட்களிலும் நீங்கள் எல்லா நாட்களையும் கடந்து வர தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹாலேலூயா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த மாதம் அதிகமாய் நீங்கள் சொல்ல வேண்டியது, பலப்படுத்தும் கிறிஸ்து. சொல்லுங்க என்னோடு சேர்ந்து, பலப்படுத்தும் கிறிஸ்து, பலன் தரும் கிறிஸ்து. நீங்கள் சொல்ல சொல்ல இந்த மாதத்தின் எல்லா நாட்களும், இந்த வருடத்தில் இருக்க போகிற எல்லா நாட்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருகிறதை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்ட பாதைகளில் அவர் போனார், அப்படி இருக்கும்பொழுது எந்தெந்த நிலையிலே அவர் பலன் பெற்றுக் கொண்டார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே தியானிக்க இருக்கிறோம். இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் இந்த மாதம் உங்களையும் திடப்படுத்துவாராக. வாசியுங்கள், 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிப்பேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை என்ன செய்தார் என்றால், உண்மை உள்ளவன் என்று எண்ணி. முதலாவது, இந்த மாதத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். உண்மை உள்ளவனாய் இருக்க ஆண்டவர் பலன் தருவாராக. பவுல் அதைத்தான் சொல்கிறார், என்னை ஒரு தேவன் பலப்படுத்தினார். எதற்கு என்றால், என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாயிருக்க ஆண்டவர் பலன் கொடுத்தார். தேவனுடைய பலன் அவர் தரும்போது தான் நம்மால் உண்மையா இருக்க முடியும். அநேக நேரங்களிலே, அநேக வேளைகளிலே, சிறு காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம், தெரிந்த காரியமா இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாத காரியமா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிகளையும் அறிந்த தேவன் தான் நம்மை என்ன செய்வார்னா, பலப்படுத்துகிறார். உண்மை உள்ளவனாய் இருக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. சொல்லுங்க என்னோடு சேர்ந்து, ஆண்டவர் நான் உண்மை உள்ளவனாய் இருக்க எனக்கு இந்த மாதம் பலன் தருவாராக. தேவன் நம்மை பலப்படுத்துவார். உண்மை உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவர் பலப்படுத்துவாராக.
அப்போஸ்தல நடபடிகள் 23 அதிகாரம் 1 வசனம் அது சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். உண்மை என்பதற்கான விளக்கத்தை நான் சொல்லிவிடுகிறேன். வாசிங்கள் அப்போஸ்தலர் 23:1. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்திருக்கிறேன். இன்றைக்கு பவுல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற வார்த்தையை வைத்து பார்க்க வேண்டும் என்றால், நல் மனசாட்சியோடு நான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். என்னுடைய மனசாட்சியில் எந்த குத்தலும் இல்லை. நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் அதை அறிந்திருக்கிறார். என்னுடைய மனசாட்சியிலே நான் செய்தது நல் மனசாட்சியோடு செய்திருக்கிறேன். நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடந்த 5 மாதங்களிலே நாம் எல்லாவற்றையும் உண்மை உள்ளவனாய் இருக்க தேவர் பலப்படுத்துவார் என்று சொல்லும்போது, அது நல் மனசாட்சியோடு இருக்க வேண்டிய ஒரு மனது. அந்த மனதுக்குள் நல் மனசாட்சி நமக்கு இல்லாமல் போயிருக்கும் என்றால், இந்த வேளையிலே ஆண்டவர் நம் எல்லாரையும் உண்மை உள்ளவர்களாக இருக்க பலப்படுத்துவாராக. நல் மனசாட்சி தேவை. தேவனுக்கு முன்பாக நாம் செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேக நேரத்திலே நாம் செய்வது நாம் என்ன நினைக்கிறோம், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது, யாருக்கும் அது விளங்காது என்று நாமே நமக்குள் நம்முடைய மனசாட்சிக்கு ஏற்றது போல் செய்கிறோம். அவனுடைய மனசாட்சியிலே இது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை அறிந்து சொல்லுகிறான். கடந்த 5 மாதங்கள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சற்று திரும்பி பார்க்க வேண்டும். என்னுடைய மனசாட்சி எப்படி இருந்தது? நல் மனசாட்சியோடு எல்லாவற்றையும் செய்திருக்கிறோமா? ஒருவேளை அப்படி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது, எந்தெந்த இடங்களில் எல்லாம் நமக்கு ஒரு குத்தல் ஏற்படுகிறதோ, எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஒரு வலி நமக்குள் ஏற்படுகிறதோ, ஆண்டவரே 6வது மாதம் எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்க எனக்கு பலன் தாரும், நல் மனசாட்சியாய் என்னுடைய மனது மாறட்டும் என்று கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குடைய மனசாட்சியை நல் மனசாட்சியாக மாற்றுவாராக. ரொம்ப அழகா தெளிவா சொல்லுகிறார். எல்லா விஷயத்திலும், ஏதோ குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் நல் மனசாட்சியோடு இருப்பது, மற்ற விஷயங்களிலே நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாய் செய்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. எல்லா விஷயத்திலும் என்றால், தொடக்கம் முதல் முடிவு வரை செய்கிற குடும்ப காரியம், ஊழிய காரியம், இல்லை என்றால் தனிப்பட்ட காரியங்கள், வேலை காரியங்கள், எதுவாயிருப்பின் எல்லாவற்றையும் நான் உண்மை உள்ளவனாய் செய்திருக்கிறேன். காரணம், என்னை ஒரு தேவன் பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த வேளையிலும், இந்த மாதத்தின் முதல் வேளையிலே, கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய் இருக்க அவர் பலப்படுத்துவாராக. பலப்படுத்தும் கிறிஸ்து முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க பலப்படுத்துவாராக. அநேக நேரம் உண்மையை தவறும் பொழுது நாம் பலனை இழந்து விடுகிறோம். பலன் அற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆண்டவரே, கிருபையா கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதம், இனி இருக்க போகிற நாட்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நீங்க பலன் தாங்க ஆண்டவரே. எதுக்குன்னா, முதல்ல நான் உண்மை உள்ளவனா இருக்க எனக்கு பலன் தாரும். இந்த வசனத்தோடு இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்த தருகிறேன். பவுலுடைய வாழ்க்கையில மறுபடியும் அந்த உண்மையை அவர் சொல்லுகிறதை பாருங்கள். 1 கொரிந்தியர் 7:25 வாசிக்கலாம். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்றேன். உண்மை உள்ளவனாய் இருக்கிறதுக்கு தேவன் என்னை பலப்படுத்தினார், எனக்கு இரக்கம் காண்பித்தார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. உண்மை உள்ளவருக்கும் உண்மை இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நம்மை பார்க்கும் பொழுது, என்னுடைய பிள்ளை உண்மை உள்ளவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்களில் ஆண்டவர் பலன் தருவாராக. அநேக நேரம் நாம் இந்த நாட்களில் உண்மையற்றவர்களாய் மாறுவதற்கு காரணம், நமக்கு அந்த செயல்களிலே பலன் இல்லாமல் போகிறது. நாம் தேவனால் பலப்படுத்த, இல்லை என்றால் நாம் தேவனிடத்திலே பலன் கேட்க தவறிவிட்டோம். இனிமேல் அது தெரிந்த காரியம், தெரியாத காரியம், சிறிய காரியம், பெரிய காரியம், எதுவாயிருந்தாலும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். உண்மை உள்ளவனாய் இருக்க பலன் தருவாராக. அப்போஸ்தல நடபடிகள் 5:4 வாசிப்பில் என்றால், ஒரு தம்பதியை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அந்த தம்பதியர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் சீஷர்களாய் இருந்தார்கள்.
அவர்களும் இந்த அப்போஸ்தலர்கள் போல பின்பற்றி வந்தவர்கள் தான், ஆண்டவரை பின்பற்றி வந்தவர்கள் தான். ஒரு நாள் அவர்கள் வீட்டிலே அவர்கள் விற்ற அந்த சொத்தை எடுத்துக்கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்க இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் கேட்கவில்லை, நீங்க இதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல. இவங்களா கொடுக்கிறேன்னு சொல்லும்பொழுது அதிலே ஒரு பகுதியை எடுத்து வைத்து விட்டார்கள். அப்படி எடுத்து வைத்து விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வந்து ஊழியக்காரருடைய பாதத்திலே வைக்கும் போது சொன்னார்கள், நாங்கள் இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று சொல்லி வைக்கிறாங்க. அநேக நேரம் நம்ம கூட அப்படிதான், நமக்கு எது சாதகமா இருக்கிறதோ அதுக்கு ஏற்றாற் போல் நம்மை மாற்றிக்கொள்கிறோம். அதுதான் உண்மையற்ற தன்மை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 5:4. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருந்தது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். பொய் சொன்னாய். கவனிங்கள், அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். இந்த குடும்பத்தார், இந்த தம்பதியினர் விற்ற அந்த நிலத்தில் தேவனுக்கென்று கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அது நல்லது, தேவனுக்கு கொடுங்கள் என்று யாரும் கேட்கவில்லை. அவர்களாகவே கொடுக்க முன் வந்தார்கள். அப்படி கொடுக்க வரும்போது அது எல்லாமே அவர்களுடைய கரங்களில் இருக்கிறது. அவர்களுடைய பணம், அவர்களுடைய நிலம், அவர்களுடைய விருப்பம் எல்லாமே அவர்களுடையது 100%. ஆனால் அதை பாதத்திலே வைக்கும்போது ஒரு சிறு காரியம், அவர்கள் இருதயத்திலே ஒரு பொய் என்கிற ஒரு நிலைக்கு மாறுகிறது. அந்த இருதயம் நல்ல மனசாட்சியாய் இருந்த இருதயம், தேவனை பின்பற்றி வந்த தேவ பிள்ளைகள் தான். ஆனால் ஏதோ ஒரு சிறு ஆதாயத்திற்காக அவர்கள் உண்மையற்ற தன்மைக்கு போகும்பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த குடும்பமே மிகவும் பாதிப்படைந்தவர்கள், மாண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிறு காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் இந்த வேளையிலே கர்த்தர் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க பலன் தருவாராக. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எங்களை உண்மை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே எல்லா பகுதிகளிலும் உண்மையாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே நீர்தான் அந்த பலனை எங்களுக்கு தர முடியும். பவுல் எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருந்தது போல நாங்களும் எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே விசுவாசித்து ஜெபித்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவாராக. வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண, பூரண அல்ல பரிபூர்ண, ஒரு முழுமை, முழுமைக்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். அதனால்தான் ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொன்னார் தெரியுமா? எபிரேயர் 3:2 வாசிங்கள். அந்த சாட்சியான வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார் அவனை பார்த்து? மோசே, மோசே, தேவனுடைய வீட்டிலெங்கும், தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, உண்மை உள்ளவனாய் இருந்தது போல. போதும், மோசே என் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். யார் சொல்லுகிறது? தேவன் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்கிறார். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆண்டவரே கடந்த 5 மாதங்கள் சிறு சிறு காரியங்களில் நாங்கள் உண்மையற்று போயிருப்போம் என்றால், ஜெபிக்கிற காரியங்களை உண்மையற்று போனோம், வேதத்தை வாசிக்க வேண்டிய காரியங்களில் உண்மையற்று போனோம், ஆண்டவரை கொடுக்கிற காரியங்களிலே உண்மையற்று போனோம், ஆண்டவரை தனி நேரம் உமக்காக ஒதுக்கி இருக்க வேண்டும் உண்மையற்று போனோம், எங்களுடைய வேலைகளிலே அநேக காரியங்களில் உண்மையற்று போனோம். ஆனால் இந்த 6வது மாதம் முதல் வேளையிலே மறுபடியுமா எங்கள் கரங்களை உயர்த்தி தேவனிடத்திலிருந்து பலன் கேட்கிறோம். எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே, உண்மை உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு உண்மையாயிருக்க பலன் தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு உண்மையாயிருக்க பலன் தருவாராக. நீங்கள் அதை வாஞ்சிப்பீர்கள் என்றால், நீங்கள் அதை கேட்பீங்கன்னா ஆண்டவற்ற உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் அந்த பலனை தருவார். உண்மையோடு இருக்கும்போது அந்த மனசாட்சிக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். அநேகருடைய மனதின் சாட்சி அது மறித்து போய்விடுகிறது, அது வறண்ட விதமாய் போய்விடுகிறது. இல்லை என்றால் அது மறித்த நிலைக்கு போகிறதுனால தான் மறுபடியுமாய் உண்மையற்ற காரியங்கள் அநேகம் அங்கு சேர்ந்து விடுகிறது. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் நம்மை பார்த்தும் அவர் சொல்கிறார், உனக்கும் நான் பலன் தருகிறேன், நீயும் உண்மை உள்ளவனாயிரு. நாம் உண்மையற்றவர்களாய் மாற வேண்டும் என்றுதான் சத்துரு போராடுகிறான். குடும்பத்தின் வழியாக, மனிதர்களின் வழியாக, எல்லா பகுதிகளிலும் ஒரு போராட்டம் இருக்கிறது.
ஆனால் இன்றைக்கு இந்த முதல் வேளையிலே 6வது மாதம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உண்மை உள்ளவர்களாய் மாற்றிவிடும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து நம்மையும் நம் சபையையும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாய் மாற்றுவாராக. அதனால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னா எனக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். சாட்சி உண்மை பிரிக்க முடியாத ஒன்று. சாட்சி என்றாலே உண்மைதான், உண்மைதான் சாட்சி. இன்றைக்கு ஆண்டவர் அப்படி நம்மை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுவாராக. தேவன் நம்மை பலப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை சொல்லாம நான் அடுத்த குறிப்புக்கு போக முடியாது. தானியேல் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுடைய பப்ளிக் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் ரெண்டுமே அவனை குற்றம் கண்டுபிடிக்க தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் முயற்சி செய்யும் போதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தானியேல் என்பவன் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். பவுல் சொல்கிறான், நான் உண்மை உள்ளவனாயிருக்கிறதுக்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராயிருந்தார்கள். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் அந்த பலனை தந்து எல்லா பகுதிகளிலும் நம்மை மறுபடியுமாக கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே என்னை உண்மை உள்ளவனாக மாற்றும், கட்டி எழுப்பும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை அப்படி செய்வாராக. அடுத்த குறிப்புக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2வதாக வாசியுங்கள், அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். 2வது, எதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார், வாசிங்கள் வேகமாக. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது உண்மை உள்ளவர்களாய் இருக்க பலன், இரண்டாவது உபத்திரவத்திலே பலன். எல்லா சொல்லுங்க, எதுல பலன்? உபத்திரவத்திலே பலன். பவுல் சொல்கிறான், நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, அவ்வளவு தூரம் உபத்திரவப்பட்டோம், ஆனால் ஒரு தேவன் எங்களை பலப்படுத்தி எங்கள் உபத்திரவத்திலே மறுபடியும் எங்களை காத்து வெளியே கொண்டு வந்தார். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன் 3 தரம் விலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன் 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளினாலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். போதும், எவ்வளவு உபத்திரவம் பார்த்தீங்களா? 1, 2 அல்ல, 24வது வசனத்துல சொல்லுகிறது, அவன் 1 குறைய 39 அடிகள் ஒரு முறை அல்ல 5 முறை வாங்கினான். ஏன் 40வது அடி அடித்திருப்பார்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி மறுபடி அவர்களை அடிக்க கூடாது. ஆனால் 39 அடி அடித்த உடனே நிறுத்திக் கொள்வார்கள், ஏனென்றால் மறுபடியும் 39 அடிக்கலாம் என்பதற்காக. இப்படி 1 முறை 2 முறை அல்ல, சாட்டைகளினால். அதை நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் 196 முறை அடி வாங்கியிருக்கிறார். யாருக்காக? களவாணித்தனம் செய்ததற்காகவா?
இல்லை என்றால் பாவம் ஏதோ பிரச்சனை ஏதோ சண்டை போட்டுட்டான் அதுக்காக அடி வாங்கினான். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக தன்னை ஆண்டவர் சந்தித்த அந்த இயேசுவுக்காக எவ்வளவு உபத்திரவம். அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க கண்களில் கண்ணீர் வராமல் இருக்க முடியாது. நீங்கள் போகிற இந்த பாதையை குறித்து நீங்கள் உபத்திரவம், ஓ என்னை போல பாடுபடுகிறவன் யார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் பவுல் சொல்லுகிறான், 1 Cor 39 ஐந்து முறை அடிக்கப்பட்டேன், கள்ள சகோதரர்களால் மோசங்கள் வந்தது, கப்பற்சேதம் வந்தது, பல முறை நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் நான் விழுந்து கிடந்தேன். இப்படிப்பட்ட பாடுகள் என்பது, உபத்திரவம் என்பது சாதாரணமல்ல சகோதரனே. அப்படி உபத்திரவம் வழியாக போன ஒருவன் தான் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்தின ஒரு கிறிஸ்து இருக்கிறார், என் உபத்திரவத்திலும் அவர் என்னை பலப்படுத்தினார். இதை சொல்வதற்கு நீங்களும் நானும் அல்ல, ஒரு பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து சொன்னான், என் உபத்திரவத்திலே என்னை பலப்படுத்தின ஒரு கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் உபத்திரவம் உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம், ஆனால் இந்த உபத்திரவத்தின் நடுவிலே உங்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை மிக்க தேவன் இருக்கிறார் என்கிற சத்தம் உங்கள் காதுகளுக்குள் துணிக்கப்பட்டு உங்கள் இருதயத்தில் அது எழுதப்படுவதாக. உபத்திரவத்தை குறித்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை இந்த தேவன் இந்த வேளையிலே பலப்படுத்துவாராக. இது வெளிப்புறமாய் நடந்தது. தன்னுடைய சரீரத்திலே எவ்வளவு உபத்திரவம் பாருங்கள். வாசிங்கள் அந்த வசனத்தை கூட, 2 Cor 12:8-9 வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படி, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார், பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன், சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. குடும்பத்தில் இன்றைக்கு நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நெருக்கமான சூழ்நிலை என்பது மிக மிக சாதாரணமானது. அதை விட பெரிய பலவீன உபத்திரவத்தை சந்தித்த ஒருவன் சொல்லுகிறான், இந்த பலவீனத்தில் என்னை பலப்படுத்தின ஒரு தேவன் இருக்கிறார், இந்த உபத்திரவத்தில் இந்த வியாதியில இந்த கண்ணீர் நேரத்தில் என்னை பலப்படுத்தின ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவனுடைய சரீரத்தில் ஒரு முள் இருந்ததா? முள் என்றால் அது ஒரு பலவீனம். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், நான் படித்தேன், ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுது அந்த 9 வந்து கொண்டிருக்கிறான், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 9 வந்து கொண்டிருக்கும் போது அவன் மேல் ஒரு ஒளி பிரகாசிக்கிறது, அவன் கீழே விழுகிறான். அந்த ஒளி பிரகாசித்த உடனே அவனுக்கு வாஸ்து பார்ப்பில் என்றால் அந்த பகுதியிலே அவனுக்கு கண்களில் வந்து கொஞ்ச நாளுக்கு இந்த செதில்கள் மறைத்திருக்கும். பின்பதாக அவர் ஜெபித்த பின்பு அனனியா வந்து ஜெபிக்கும் பொழுது இந்த செதில்கள் கீழே விழும். அதன் மூலமாக நீங்கள் கலாத்தியர் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் போது அங்கு சொல்லியிருப்பான், நான் உங்களிடத்திலே கண்களை கேட்டிருந்தால் கூட நீங்கள் உங்கள் கண்களையே எனக்கு கொடுத்திருப்பீர்களே என்று சொல்லியிருப்பான். நான் விசுவாசிக்கிறேன், இல்லை நான் நம்புகிறேன், அவனுக்கு கண்களில் ஒரு கண்ணீர் வந்து கொண்டே இருக்குமா? தண்ணீர் கண்கள்ல இருந்து சும்மா எந்த எழுத்தையோ மற்றதை எதையுமே படிக்க முடியாது, கண்ணில் தண்ணீர் வந்துகிட்டே இருக்குமா? யாரும் முன்பதாக நிற்கிறது உடனடியாக அவனால் பார்க்க முடியாது, கண்கள் எல்லாம் கண்ணீர் கலங்கி அவனால் சரியான பார்வை இல்லாத ஒரு பலவீனம் இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் தான் அவன் சொல்லுகிறான், இந்த பலவீனத்தை குறித்து 3 ஆண்டவற்றை கண்ணீரோடு ஜெபம் பண்ண, ஆண்டவர் அந்த பலவீனத்தை மாற்றுகிறேன்னு சொல்லல, உனக்கு என் பலன் போதும் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உபத்திரவத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் சகோதரனே, சகோதரியே. கடந்த 5 நீ போன பாதையின் நிமித்தம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து இந்த தேவன் பேசுகிறார், உன்னுடைய உபத்திரவத்திலே இந்த காலை வேளையிலே ஒரு தெய்வீக பலன் உனக்குள் இறங்குவதாக. இனிமேல் அந்த பலவீனத்தை குறித்து நீ சொல்லும் போதெல்லாம் என் உபத்திரவத்தில் என்னை பலப்படுத்தி எழும்பி நிற்க செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசி. இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே நீர் போதும் இந்த உபத்திரவத்தில், எனக்கு இந்த உபத்திரவத்தை கடக்க எனக்கு பலன் தார். இந்த வேளையிலே கர்த்தருடைய பலன் உன் உபத்திரவத்திலே
உன்னுடைய நெருக்கத்திலே, உன்னுடைய வலிகளிலே, உன்னுடைய வேதனைகளிலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதாக. அதனால்தான் வாக்கு தத்துவம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து முதலாவது உண்மை உள்ளவனாயிருக்க எனக்கு பலன் தருகிறார், இரண்டாவது என்னுடைய உபத்திரவத்திலே பலன் தருகிறார். சங்கீதக்காரன் ஒரு விசை இப்படி சொல்லுகிறான், அவனுடைய ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு உபத்திரவப்பட்டதுக்கு பின்பு, ரெண்டு வசனம் இருக்கு அதுல சொல்லுகிறான், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக நான் வழி தப்பி நடந்தேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்தனா நான் கற்றுக்கொண்டேன். இந்த உபத்திரவத்தின் வழியாக போகும்போதுதான் தேவனுடைய பலன் எவ்வளவு மேலானது என்பதை உங்களால் உணர முடியும். யார் பிரதர் எனக்கு உதவி செய்வான்னு கேட்பீங்கன்னா, ஆறாவது மாதம் ஒரு ஜீவனுள்ள தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் அவரிடத்திலிருந்து உங்கள் உபத்திரவத்து நேரத்திலே பாடுகள் வழியாக போகும்போது, யாருக்குமே தெரியாத அந்த பலவீனத்தின் வழியாக போகும்பொழுது தேவனுடைய பலன் அதிலே பூர்ணமாய் விளங்குவதாக. அநேகர் உபத்திரவத்தின் வழியாக போய்தான் தேவனுடைய பலனை வேதத்தில் வாழ்ந்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வாசிக்கலாம் அவர் செய்த காரியத்தை, கவனிங்கள், எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்ததா. நம்மை ரட்சிக்கும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் வழியாய் போனார். உங்களை என்னையும் சிலுவையிலே அவர் எப்படி இரத்தம் சிந்தி மீட்டார், அதுக்கு அவர் உபத்திரவத்தின் பாடுகள் வழியாக போய்த்தான் சிலுவை ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் ரட்சித்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அந்த இரத்தம் சிந்துவதற்கு ஒருவர் பாடுகள் வழியாக போய்த்தான் அதை பெற்று தந்தார். மேல பரலோகத்திலே உட்கார்ந்துட்டு எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் சொல்லல, ஒரு மனிதனாக நம்மை போல இந்த பூமியில வந்து பாடுகளை அனுபவித்து, வேதனைகளை அனுபவித்து, காயங்கள் பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே நம்மை அவர் ரட்சித்துக் கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அநேக உபத்திரவங்கள் வழியாக போகாமல் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. இன்றைக்கு இந்த ஓட்டம் நமக்கு குறுகிய காலம்தான். இந்த ஓட்ட குறுகிய காலத்திலே நாம் பல உபத்திரவங்கள் வழியாக போய்த்தான் அவருடைய பலனை பெற்று ராஜ்யத்துக்குள் போக முடியும். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், இன்றைக்கு குடும்பத்தினால் வந்த உபத்திரவங்கள், தனிப்பட்ட நபர்களினால் வந்த உபத்திரவங்கள், இன்னும் உங்களை வேதனைப்படுத்துகிற பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த தேவன் உங்களுக்கு அதிகமான பலனை தருவாராக. முதலாவது உண்மை உள்ளவனாய் இருக்க பலன், ரெண்டாவது உபத்திரவத்திலே பலன். எல்லாம் சொல்லுங்க, ரெண்டாவது எதுல பலன்? உபத்திரவத்திலே பலன். மூன்றாவது நாம் வாசிக்கலாம் பிலிப்பியர் 4:4 வாசிக்கலாம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உற்சாகமாயிருக்க பலன். மூன்றாவது ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன், உற்சாகமாயிருக்க ஆண்டவர் பலன் தருவாராக. ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, இன்னைக்கு அநேக சூழ்நிலைமைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். பிரதர் வேலை இல்லை, அதனால வருமானம் இல்லை, அதனால சோர்வு. குடும்பத்தை நடத்துவதுக்கு சரியான பணம் இல்லை, சோர்வு. கடன் வட்டி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பல வழிகளிலே உங்களுக்கு நெருக்கமான காரியங்கள் வந்து உங்களை சோர்வடைய செய்திருக்கும் என்றால் இன்றைக்கி சொல்லுகிற கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சிறைச்சாலையில் இருந்து பிலிப்பியருக்கு எழுதுகிறான். அதே சிறைச்சாலையின் வார்த்தையைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன், உபத்திரவத்தின் நடுவே ஆண்டவர் நம்மை பலன் தந்து நடத்துவார். மூன்றாவது உற்சாகமாயிருக்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். இது சொல்ல முடியாத பல காரியங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம், அதிலும் ஆண்டவருடைய பலன் பரிபூர்ணமாய் உங்களுக்கு விளங்கும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி எழும்பி நிற்க செய்வார், நடக்க செய்வார். உங்களை தேவனுக்கு என்று சாட்சியாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளெஸ் யூ.